இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு. உலகத்திலேயே எகிப்தை தான் நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நாம் மதுரையோ நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்க, நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்ற வார்த்தை ஏன் பயன்படுத்தப்படுது அப்படின்னா, அந்த இடத்துல தான் மனிதர்கள் தோன்றி வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அவங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு, வாழ்க்கை முறை எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து வாழ ஆரம்பித்திருந்திருக்கிறார்கள் அப்படின்ற விதத்தில் தான் அந்த இடத்த நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் உலகத்துக்கே எகிப்தில் இருந்தால் ஃபஸ்ட் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி போயிருக்கு அப்படின்ற ஒரு விதம். அதே நேரத்தில் இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னாக்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ் அப்படின்ற ஒரு நாகரிகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அசோகருடைய கல்தூண் பொறிப்புகளில் இருந்து தான் வரலாற்றுக்கான ஆதாரங்கள் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அப்பையில் இருந்து தான், அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இருந்து தான் இந்தியாவிற்கு என்று ஒரு வரலாறு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு என்று பூர்வீகமாக ஒரு வரலாறு கிடையாது அப்படின்ற ஒரு தாட், அதாவது எகிப்துக்கோ சீனாவுக்கோ இல்லை பாபிலோனுக்கோ இந்த மாதிரி அவர்களுக்கு இணையான ஒரு நாகரிகம் கிடையாது அப்படின்ற ஒரு கருத்து நிலவிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பீட் பண்ணுற அளவுக்கு இந்தஸ் சிவிலைசேஷன்ஸ், இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துடைய வரலாறு நமக்கு கிடைச்சது கிமு 3200, கிமு 2600 அந்த காலகட்டத்தில் இருந்து அவர்களுடைய நாகரிகம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற ஒரு வரலாற்று தகவல் நமக்கு கிடைச்சிது. ஸோ அந்த பக்கம் இருந்து பார்த்தோம்னா, இப்போ கடைசி தமிழகத்துக்கு என்று தனியாக தமிழர்களுக்கு என்று ஒரு வரலாறு கிடையாது அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய காலம்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, சங்கம் ஏஜ் அப்படின்னாங்க, கிமு 6ஆம் நூற்றாண்டு அந்த காலத்தில் இருந்து தான் தமிழர்கள் வாழ்ந்துட்டு வந்துருந்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல், அவங்களுக்கு என்று தனியாக ஒரு நாகரிகம் கிடையாதுன்ற ஒரு தாட் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை பீட் பண்ணுற அளவுக்கான எவிடன்ஸ் தான் நமக்கு எங்கே கிடைச்சிச்சு அப்படின்னாக்க, கீழடியில் கிமு 2600 காலத்திற்கு முற்பட்ட வரலாற்று ஆதாரங்கள், தொல்லியல் பொருட்கள் நமக்கு ஆதாரமாக கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு இணையான ஒரு வரலாறு நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ற ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு என்னது நமக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு இணையாக தமிழர்களுடைய கலாச்சாரமும் வாழ்ந்துருந்துருக்கு அப்படின்றக்கான ஒரு ப்ரூஃப் கிடைச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ அது சம்மந்தமான ஆய்வுகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அதோட மதுரைக்கு கின்னிமங்கலம் அப்படின்னு சொல்கிறாங்க, செக்கானூர்னி பக்கத்தில் மதுரையிலிருந்து மேற்கு பக்கம் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் கின்னிமங்கலம். ஸோ இந்த கின்னிமங்கலத்துக்கு நிறையா பூர்வீக பேர்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போ இந்த கின்னிமங்கலத்துலேருந்து நமக்கு ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு, அதாவது தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. இதுலேருந்து என்ன எவிடன்ஸ் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி தமிழர்களுக்கு என்று ஒரு கட்டிடக்கலை அமைப்பே அவங்களுக்கு கிடையாது. பல்லவர்கள் காலத்தில் இருந்து தான் அவங்க கல்லில் வந்து கட்டிடக்கலைகள் பொறிக்கப்பட்டதாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ இப்போ அதை பீட் பண்ணுற அளவுக்கு நமக்கு கின்னிமங்கலத்தில் ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது இதனுடைய காலம்னு பார்த்தோன்னா, தமிழ் எழுத்துக்களில் வந்து புள்ளி வைத்த எழுத்து முறைகள் வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதன் முறையை கணக்கிடும் பொழுது இவங்க வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டில் இந்த கல் தூணில் இந்த கல்வெட்டுக்கள் பொறிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து நமக்கு கிடைக்குது, ஒரு ப்ரூஃப் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ கிமு 2ஆம் நூற்றாண்டிலேயே தமிழர்கள் கல்லை வைத்து கட்டிடங்கள் கட்டுறதுல சிறப்பு மிக்கவர்களாக இருந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லி நம்மளால் இப்போ நமக்கு ஒரு ப்ரூஃப் கிடச்சிருந்துருக்கு. ஸோ இது சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரிய வரப்போகுது அப்படின்றத நாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கின்னிமங்கலம் மதுரையிலிருந்து 20 கிலோமீட்டர் மேற்கு புறமாக போனோம்னாக்கா வரக்கூடிய ஊர் தான் இந்த கின்னிமங்கலம். இந்த கின்னிமங்கலம் ஒரு புராதன சிறப்பு மிக்க ஒரு ஊருங்க. இந்த ஊரில் வந்து மருந்துகள் தயாரிப்பதற்கான குப்பி அந்த காலத்தில் செய்து கொடுத்துட்ருந்துருக்காங்க, அதாவது கிண்ணங்கள் செய்து கொடுத்துட்ருந்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஊருக்கு கின்னிமங்கலம் அப்படின்ற ஒரு பெயரே வந்திருக்கு. இந்த இடங்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆராய்ச்சியாளர்கள் ஏதேனும் தமிழர்கள் பற்றிய ஒரு நிகழ்வுகள் கிடைக்கிதா, ஏன்னா அந்த செக்கானூர் இந்த சரௌண்டிங்கை சுற்றினோம் அப்படின்னாலே புளியங்குடி, சமணர் படுகை மலை இந்த மாதிரியான வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணாக்க நமக்கு தமிழர்கள் சம்மந்தமான நிகழ்வுகள் கிடைக்குமான்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதில் இந்த கின்னிமங்கலத்தில் வந்து இந்த ஏகநாதன் முருகுல பள்ளிப்படை அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலில் வந்து என்ன சமயம் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரிந்த சமயங்கள்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, கிறிஸ்தவ சமயம், இஸ்லாம சமயம், புத்த சமயம், பௌத்த சமயம், இந்து சமயம்னு சொல்லியிருக்கு. இந்து சமயத்திலேயே சைவ சமயம், வைண சமயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தமிழர்கள் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி பின்பற்றிட்டு வந்த சமயங்களில் ஒன்று தான் இந்த ஆதி ஆசிவதம் சமயம் அப்படின்ற சமயம் தான். இந்த சமயத்தை பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் ஏகநாதன் முருகல பள்ளிப்படை. இதில் வந்து அருளானந்தன் அப்படின்றவர் தான் இப்போ குருவாக இருக்கிறாரு, சமயத்தை பரப்பிட்டு இருக்கிறவராக இருக்கிறாரு. இவர் வந்து 67வது குருவாக கருதப்படுகின்றார்.
இதுக்கு முன்னாடி 66 குருவும் இதே இடத்துல தான் வாழ்ந்திருக்காங்க, இதே இடத்துல தான் அவங்க இறந்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு புராதன சிறப்புமிக்க ஒரு இடமாக இருக்கிறதுனால ஆராய்ச்சியாளர்கள் அந்த பகுதியில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் பொழுது தான் அந்த அருளானந்தன் அப்படின்ற ஒரு உதவியோட அவங்களுக்கு அங்கே ஒரு பாறை கல்வெட்டு கிடச்சிருக்கு, கல் தூண். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்னா, ஏகன் ஆதன் கோட்டம் அப்படின்றது தான் அந்த கல்தூணில் கிடைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டு பொறிப்பு. இதுக்கு முன்னாடி கல்வெட்டுகள் கிடைச்சதில்லை, இதுக்கு முன்னாடி கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா, பாறைகளில் செதுக்கியதாகவும், அதே நேரத்தில் கல் படுகைகளில் செதுக்கியதாகவும், அப்புறம் பானை ஓடுகளில் செதுக்கியதாகவும் இதுக்கு முன்னாடி நமக்கு அவைலபிளில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் முதல் முறையாக ஏகநாதன் அப்படின்ற, ஏகநாதன் கோட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை பொறித்தது ஒரு கல்தூண், ஒரு ராக் பில்லரில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இதாக பார்க்கப்படுகின்றது. அது என்ன அப்படின்னா, இது வந்து தமிழ் எழுத்தில் இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய எழுத்து தமிழ் எழுத்து. இந்த தமிழ் எழுத்து வந்து தமிழ்நாட்டில் எந்த காலகட்டத்தில் வழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கா, கிமு 2nd century அந்த காலகட்டத்தில் வந்து வழக்கத்தில் இருந்துருக்கு. ஏன்னாக்கா இதில் வந்து புள்ளி வைத்திருக்கக்கூடிய எழுத்துக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஏகன் ஆதன் கோட்டம் அப்படின்றத மீன் பண்ணுது. இந்த ஏகன் அப்படின்ற வார்த்தையே இப்போ நம்ம தமிழில் பார்த்தோம்னாக்கா உயர்திரு, திரு, அருள்மிகு அப்படின்ற சிறப்பு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது தான் இந்த ஏகன். அதே நேரத்தில் ஆதன் அப்படின்றது என்னாக்கா, கடவுளை மீன் பண்ணுறவங்களோ இல்லை கடவுளுக்கு இணையாக வைத்திருப்பவர்களையோ இல்லது ஒரு ஒரு சமயத்தையோ ஒரு இனத்தையோ வழிநடத்திட்டு போகிறவங்களுக்கோ தான் என்னது இந்த ஆதன் அப்படின்ற மாதிரி பேர் வைப்பாங்க. இந்த சேரன் இதழா ஆதன் அந்த மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய தமிழ் அரசர்களின் பெயர்கள் பெரும்பான்மையானது பார்த்தோம் அப்படின்னா ஆதனில் தான் முடியும். அதே நேரத்தில் கோட்டம் அப்படின்றதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னாக்கா, கோவிலையோ அல்லது ஏதோ ஒரு நினைவிடத்தையோ இல்லை ஏதோ ஒரு வழிபடக்கூடிய ஒரு இடத்தையோ மீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் தான் இந்த கோட்டம். இதில் இன்னும் சிலர் என்ன வரலாற்று அந்த ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ஏகநாதன் அப்படின்றது ஒரு சிறப்பு பெயராக இருந்து ஆதன்றது ஒரு பெயர், பெயர்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய அது கடவுளின் பெயரா அல்லது ஒரு மனிதனுடைய பெயரான்றதை அந்த இடத்துல நம்ம மீன் பண்ணலை. ஸோ சிறப்பு மிக்க ஒரு வார்த்தையை சொல்லும்பொழுது அது ஒரு சமுதாயத்தில் ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை மீன் பண்ணுறதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்படின்றாங்க. ஸோ அப்போ கோட்டம்ன்றது வழிபடக்கூடிய இடம். அப்போ ஏகநாதன் கோட்டம் அப்படின்னாலே ஒரு சிறப்பு மிக்க ஒருத்தருடைய, அது ஒரு கடவுளாக இருக்கலாம் அல்லது மனிதனாக இருக்கலாம், ஏகநாதன் அப்படின்றவருக்காக எழுப்பப்பட்ட இந்த ஒரு நினைவிடம் அப்படின்றத மீன் பண்ணுறது தான் என்னது அந்த கழுத்தூணில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதே டயத்தில் அந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா, வட்ட எழுத்துக்களில் இருக்கக்கூடிய ஒரு பாறையும் கிடச்சிருக்கு. அதில் வந்து கிபி வட்ட எழுத்துக்கள் வந்து கிபி 2nd century பழக்கத்தில் இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து இறையிலியாக ஏகநாதன் பள்ளிப்படை மண்டலியிந்தார் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இறையிலி அப்படின்னாலே எதை மீன் பண்ணுது அப்படின்னாக்கா, நன்கொடையை மீன் பண்ணுது. ஸோ ஃப்ரீயாக தரக்கூடிய ஒரு நிலம் இவருக்கு காணிக்கையாக கொடுக்கறது, அரசர்களினால் இது காணிக்கையாக கொடுக்கப்பட்ட இடத்த மீன் பண்ணுறது தான் என்னது இந்த இறையிலி அப்படின்ற வார்த்தை. ஸோ அப்போ ஏகநாதன் பள்ளிப்படைக்கு வந்து தானமாக கொடுக்கப்பட்ட பகுதி தான் இது அப்படின்றது மீன் பண்ணுறாப்புல அங்கே நமக்கு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதிலெல்லாம் பார்த்தோன்னா கடைசி மீன் வடிவத்தில் இருக்கக்கூடிய சிம்பலும் ஒரு கிண்ணத்துடைய சிம்பலும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பார்க்கும்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இது இடைக்கால பாண்டியர்கள் காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம், அதே நேரத்தில் இது கிண்ணிமங்கலத்தை மீன் பண்ணுறதா இந்த கிண்ணத்தை குறிச்சிருக்காங்க உள்ளிட்ட பல தகவல்கள் நமக்கு கிடைச்சிட்டு இருந்திருக்கு. இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஏதாவது இதில் வச்சு இப்போ இந்த கிண்ணிமங்கலத்தில் கிடைக்கக்கூடிய இந்த தமிழி எழுத்து கொண்ட கல்வெட்டுனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தமிழர்களுடைய வரலாற்றில் பார்த்தோம் அப்படின்னாக்க கல் தூணில் பொறிக்கப்பட்ட தமிழி எழுத்துக்கள் எதுவுமே கிடைக்கல, அதாவது தூண் பில்லர். ஸோ இப்போ இது பில்லரில் கிடைச்சிருக்கு அப்படின் பொழுது பில்லரில் தமிழி எழுத்து பொறித்திருக்காங்க அப்படின்னா, அப்போ தமிழர்கள் கல் தூண் வைத்து கட்டக்கூடிய கட்டடக்கலைகளிலேயே அவர்கள் நேர்த்தியானவர்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கின்றது. ஆல்ரெடி கீழடியில் வந்து தமிழர்களுடைய நாகரிகம் கலாச்சாரம் வந்து 2600 முற்பட்டது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுற விதமாக நமக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆயுத உலைகள் கிடச்சிட்ருக்கு, அப்புறம் அந்த கிணற்று இது கிடச்சிருக்கு. இப்போ ரீசண்டாக லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னாக்க குழந்தைகளோட எலும்புகள் எல்லாம் கிடச்சிருக்கு, எலும்பு கூடுகள், 2 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக ரிசர்ச் போயிட்டுருக்கு. அந்த ரிசர்ச் போயிட்டுருக்கும் பொழுது இப்போ இதுவும் அது கிண்ணிமங்கலம் பகுதி அப்படின் பொழுது இங்கே ஒரு கழுத்தூண் கிடைத்திருக்கு அப்படின்றத பார்க்கும் பொழுது அது கிமு 2nd century சேர்ந்தது அப்படின்றது நமக்கு துல்லியமாக தெரியுது. அப்போ கிமு 2nd century நமக்கு கல்லை வைத்து கட்டிடங்கள் கட்டக்கூடிய கட்டிடக்கலைகளை தமிழர்கள் சிறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஆதாரமும் நமக்கு கிடைக்கிது. இதை வைத்து நம்ம என்ன பண்ணலாம், பல்லவர்கள் காலத்தில் இருந்து தான் தமிழர்கள் வந்து கட்டிடக்கலையில் நேர்த்தியானார்கள் அப்படின்ற ஒரு வரலாற்றை
இதில் இருந்து நாம் மாற்றலாம், முன்னோக்கி எடுத்துகிட்டு போகலாம் தமிழர்களுடைய வரலாற்றினை. தமிழர்களுடைய நிலையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய லெவலில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த கிண்ணிமங்கல கல்வெட்டுகள், அதை தொடர்ந்து ஆறாம் கட்டமாக கீழடியில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள், இது எல்லாமே தமிழர்கள் மேம்பட்ட நிலையை உலகிற்கு உணர்த்தும். அது இதை வந்து மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதிகளில் இது நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றனால மதுரையை நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்ற என்னுடைய கருத்தை நான் முன்மொழிந்து இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் குட்டி. நன்றி.